ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோஹோம்ஸ் ராயல் கிச்சன் இன்னைக்கு நம்ம மல்லித் துவையல் எப்படி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கட்டு மல்லி எலை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் கால்மூடி தேங்காவை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் மூணு பல் பூண்டு நாலு காஞ்ச மிளகாய் சின்ன துண்டு புளி உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க நம்ம மல்லித் துவையல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம் முதல்ல கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் என்ன நல்லா சூடானதும் இதில் தேங்காய் பூண்டு புளி மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தேங்காய் வந்து நல்லா அந்த எண்ணெயில் வதங்கி தேங்காவோட வாசம் வரணும் இந்த மாதிரி நம்ம வதக்கி தொவையல் செய்யும்போது துவையல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாக கெட்டு போகாது மல்லி தொவையில் வந்து நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க ஏன்னா மல்லியில் மல்லி இலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நம்மளுடைய சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி பிளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணும் கொலஸ்ட்ரால் லெவல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் லெவல்லே வச்சுருக்கோம் இப்போது ஓரளவுக்கு தேங்காய் நல்லா வதங்கினதும் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம் கூடவே காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க அதே மாதிரி நமக்கு வாய்ப்புண் ஏதாவது இருந்தால் கூட இந்த மல்லி இலை வந்து இந்த புண்ணை ஆற்றும் ஸோ இப்போ ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் மல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கினதும் இதை நல்லா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் ஆறுனதும் இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு மறைக்க போகிறோம் அதுக்கு முதல்ல உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு சேர்த்ததும் அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க மல்லி இலை தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம முதல்ல குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எவ்வளோ மையாக சாஃப்டாக அரைஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இதை வந்து நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் கூட சாப்பிடலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசை கூடயும் நீங்கள் வந்து இதை சைடிஷாக எடுத்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ